ஆன்மாவை பற்றி ஒண்ணு கேக்கணும். சரி, இப்போ நமக்கு வெளியே இருக்கிறது பரமா என்றும் நம்மளுக்கு உள்ளே இருப்பது ஜீவான்மான்னு சொல்றாங்க. இப்போ ஆன்மாங்கிறது ஒண்ணுதானே வந்து நமக்குள்ள, நமக்குள்ள வந்து ஜீவான்மா பரமான்மாங்கிறது நமக்குள்ள ரெண்டு இல்லதான். இல்ல இல்ல, ரெண்டு இல்ல. உயிர் ஆன்மான் இருக்கே தவிர, ஆமா, உயிர் ஜீவான்மா பரமான்மான்னு மூணு விஷயங்கள் நமக்குள்ள இல்லதானே. இல்ல இல்ல. சரிங்க, ரமணர் கூட ஒரு இடத்துல அவர் குறிப்பிடும் போது உயிர் என்பதும், அவர் விளக்க வரும்போது இந்த ஆன்ம தத்துவத்தை விளக்க வரும்போது உயிர் என்பதும் பொய்ப்பொருள் அப்படிங்கிற மாதிரி விளக்கம் கொடுத்திருப்பாருங்க. ஆனா சைவ சித்தாந்தத்துல உயிரை வந்து அதியோரு ஆன்மாவாக, அதி ஜீவான்மாவாக கற்பிச்சுங்க. ஜீவான்மா பரமான்மாவை வந்து சரணடையுது, அதுல போய் கலந்துருக்குதுனால வார்த்தை ஜாலங்கள் பண்ணுவாங்க. அதாவது ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு தகுந்த ஒரு வார்த்தையை எடுத்துக்கிட்டு விளக்கம் சொல்லுவாங்க. இப்போ ஜாலங்கள் பண்ணணும்னு யாருமே வந்து வார்த்தைகளை பிரயோகம் பண்றது இல்ல. அவங்க வந்து அவங்களுக்கு எந்த வார்த்தை சொன்னா அந்த விளக்கம் சொல்றாங்க பாத்தீங்களா, அவங்க விளக்கத்துக்கு தகுந்த மாதிரி அவங்களாவே ஒரு வார்த்தைகளுக்கு அமைச்சுக்கிடுறாங்க. இப்ப நான் வந்து என்னுடைய கருத்தை விளக்குறதுக்கான எனக்கு தகுந்த மாதிரி சில வார்த்தைகள் அமைச்சுக்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் வந்து, இப்ப நான் வந்து நான் சொல்ற விளக்கத்துக்கெல்லாம் சாஸ்திரங்கள் சொல்ற மாதிரியோ அல்லது வேற ஒரு மகான் சொன்ன வார்த்தையை எதை நான் யூஸ் பண்ணுவேன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன்னா, நான் என்ன பண்ணணும், முதல்ல அவங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கிற அதை போய் நான் படிச்சுட்டே இருக்கணும். இல்லன்னா நானா இப்ப நானா ஏன் யூஸ் பண்றேன்னு சொன்னா, நான் ஒரு வார்த்தையை யூஸ் பண்றேன்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு என்ன பொருளுங்கிறத நான் மட்டுமே நிர்ணயம் பண்ணிட்டா போதும். இதுக்கு யாருடைய நிர்ணயமுடைய கான்ட்ரிபியூஷனும் தேவையில்லை. இப்ப உதாரணமா இப்ப ஆன்மான்னு சொல்லி நான் ஒரு வார்த்தைக்கு நானா சொல்லிட்டேன்னு சொல்லி சொன்னா நான் ஏங்க இஷ்டப்படி சொல்லிக்கிடணும். இல்லைன்னா சாஸ்திரங்கள் படிதான் சொல்லணும்னு சொன்னா நம்ம சாஸ்திரங்கள் எல்லாம் படிக்கணும். இல்லைன்னா நம்ம ஏதாவது நமக்கு நான் எனக்கு இந்த அர்த்தத்துல நான் சொல்றேன்னு சொல்லிட்டு அப்படி நிப்பாட்டிக்கிடலாம். அது வந்து காரணம் என்னன்னு சொன்னா, நம்முடைய கருத்துக்களை கொஞ்சம் எளிமைப்படுத்துற நோக்கத்துலதான் அந்த மாதிரி பண்றது. ரொம்ப டாக்மேட்டிக்கா போறது இல்ல. அது நமக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்மாங்கிறது ஒண்ணுதானே. அதான் எதாவது எப்படின்னா, நீங்க மொத்தத்துல வந்து விளங்க வேண்டிய விஷயம்தான் முக்கியம். வார்த்தைகள் வந்து அதான் ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி ஒரு அளவு வீடு போட்டு வச்சிருப்பாங்க. ஆன்மான்னா நாம ஒரு ஒன்னு சொல்லியிருப்போம், ஒருத்தர் ஒன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப இதுல உதாரணமா பார்க்க போனா, இந்த சித்தாந்தங்கள் வேதாந்தங்கள் எல்லாம் பேசும் பொழுது என்ன பேசுறாங்கன்னு, கொஞ்சம் வேதாந்தங்களை எடுத்தாலும் சரி சித்தாந்தங்கள் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து பௌத்த மதத்தெல்லாம் கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. ஷணிகவாதம் நிட்டு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. கிரிட்டிசைஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்ப அவங்க வந்து புத்தரை ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கிடலையாங்கிற கேள்வி எழுப்பினான்னு சொன்னா அவங்க தடுமாறிடுவாங்க. அவங்க புத்தரெல்லாம் ஏற்றுக்கிடதான் செய்யறோம்னு சொல்லிடுவாங்க. ஆனா அந்த விளக்கங்கள் எங்களுக்கு பிடிக்கலான்னுவாங்க. அப்ப வந்து என்ன, அதுல கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அந்த புத்தரை மறுப்பவர்கள் கூட அவர்களுடைய அந்த கிளைமேக்ஸ், அந்த உச்சக்கட்ட தியானம், அந்த உச்சக்கட்ட பக்குவ நிலை வந்து புத்தர் சொன்ன நிலைதான் சொல்றாங்க. இல்ல அதான் மொத்தத்துல எதை சொன்னாலுமே, இப்ப புத்தர் அவங்க வந்து ஞானியா ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கிடலையான்னு சொல்லும் பொழுது ஞானியா ஏற்றுக்கிடதான் செய்வாங்க. அதுல ஒன்னும் யாருமே வந்து புத்தர் வந்து ஞானி இல்லைன்னு யாரும் சொல்ல போறது இல்ல. அது எல்லாரும் ஏற்றுக்கிடதான். சத்குரு, சத்குரு ஜக்கி வாசுதேவ் கூட சைவ சித்தாந்தத்திலேயே, சைவ சித்தாந்தத்தை மிக முக்கியமா பற்றி இருக்கிற சத்குரு வந்து, சத்குரு வந்து சைவ சித்தாந்தத்தை பற்றி இருக்கிறாரா? எனக்கு சத்குரு வந்து ஜக்கி வாசுதேவா, அவர் வந்து சைவ சித்தாந்தத்தை பின்பற்றாரா? ஆமா ஆமாங்க. அப்படி ஒன்னும் ஒரு டாக்குகள் இருந்த மாதிரி இல்லையே, அப்படி இருக்கா? அவருடைய பயிற்சிகள், அவருடைய கதைகள், அந்த சைவ சித்தாந்தத்தில் வரக்கூடிய கதைகள் எல்லாம் சிற்பங்கள் வடிவமைச்சிருக்காருங்க ஆசிரமத்துல. சரி சரி, கண்ணப்ப நாயனார் அது இதெல்லாம் பண்ணிருக்காரு. அது வந்து சைவ சித்தாந்தம்னு சொல்ல முடியாது. சில அதுங்களை வந்து அவங்க சிவன் நிட்டு சொல்லி சிவலிங்கம் எல்லாம் வச்சிருக்கிறாரு இல்லையா, அதனால சிவனோட சம்பந்தப்பட்ட இதுகள் எல்லாம் வச்சிருப்பாங்க. சைவ சித்தாந்தம்ங்கிறது வந்து இவனோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உங்க சைவ சித்தாந்தத்துல இருக்குதாங்க. அவர் ஒரு முறை பேசும்போது புத்தர் ஒரு பூரண ஞானின்னு சொல்லியிருந்தாரு. சரி சரி. இப்ப சமீபத்துல ஒரு மலுப்பல்களை நிறுத்துங்கள், ஸ்டாப் யுவர் எக்ஸ்கியூசஸ்ங்கிற புக்லிங்க, வெளிநாட்டு புகழ்பெற்ற ஒரு நூல் ஆசிரியர் எழுதுற நூல்ல. சரி,
எந்த விதமான அதாவது மெல்லிய நடுத்தரமான கடின மன பழக்கங்களை கூட மாற்ற முடியுங்கிறது ஒரு நூல் எழுதிட்டு இருக்காருங்க. யாரும் எழுதிட்டு இருக்கா? அவர் பேரு ரிச்சர்ட் டாகின்ஸ் சொல்லிட்டு. சரி, அவர் ஒரு உளவியல் நிபுணர், ஒரு டாக்டர், இங்க நிறைய அவார்டு வாங்கினவர், ஒரு புகழ்பெற்றவர் வெளிநாட்டுல. அவருடைய நூல்கள் வந்து பல லட்சம் பிரதிகள், வந்து பல கோடி பிரதிகள் விற்பனை ஆகி புகழ்பெற்று அதுக்கு மாதிரி நிறைய சிறப்புகளை வச்சிருக்கீங்க சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து அந்த மெல்லிய நடுக்கர கடின எந்த ஒரு மனப்பழக்கத்தையும் மாற்ற முடியும், மாற்ற முடியாது, திடீர்னு நீங்க நொந்துக்க வேண்டியது இல்ல அப்படின்னு நிறைய அதுல பயிற்சிகள் நிறைய கொடுத்திருக்காரு. நிறைய அதனுடைய தெளிவும் கொடுத்திருக்காரு, அது சம்பந்தமான பயிற்சிகளும் கொடுத்திருக்காரு. அந்த பயிற்சிகள் வந்து எளிமையாக புரிந்து கொள்ளக்கூடிய வகையிலையும் அது எல்லாராலையும் அது ஏற்றுக்கொள்ளப்பட்டு குழப்பத்துக்கு இடமில்லாமல், நம்பிக்கையின்மைக்கு இடமில்லாமல் அது நடைமுறைப்படுத்திருக்கு சௌகரியமாக அந்த அவருக்கு வழிகள் அவர் சொன்ன வழிமுறைகள் இருக்குங்க. சரி சரி, அது ஒரு நல்ல விஷயமா இருக்குங்க. நீங்க அதை படிச்சிட்டீங்களா? படிச்சுங்க. அதுல அந்த மரபு சார்ந்த மரபு சார்ந்த விஷயம், மரபு சார்ந்த விஷயத்தை மாற்ற முடியாதுன்னு ஒரு சிலர் வாதம் சொன்னாலும், சரி, மரபோடு எல்லை முடிவடைவதில்லை, மரபுக்கு உள்ளேயும் ஒரு விஷயம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு நம்ம போகும்போது எந்த மரபு சார்ந்த விஷயமா இருந்தாலும் அதை முறியடித்து அதை நம்ம இஷ்டம் போல மாற்றிக்கொள்ளலாம் சொல்லியிருக்காரு. இல்ல, சயின்டிஸ்ட் இப்ப அதை மாற்றலாம்னு தானே சொல்றாங்க. சரிங்க, அது மாறலாங்கிறதுக்கு சொல்லிட்டா முன்னால மாத்த முடியாதுனாங்க, இப்ப அதையும் மாத்தலாங்க சயின்ஸே சொல்லிட்டாங்க. சயின்டிஸ்டே சொல்லிட்டாங்க. அவரு ஒரு அறிவியல் இப்ப மாதிரி இருக்காங்க. அவரு ஒரு அறிவியல். சரி 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 சரி, என்ன பயிற்சி சொல்றாரு? என்ன பயிற்சி சொல்றாரு? அது எனக்கு அது சுருக்கமா சொல்ல தெரியுங்க. எனக்கு எதுவும் இந்த விவகாரம் பண்றாங்க நூல்களை தராங்க. நீங்க வேணா படிச்சுட்டு நீங்க அதை பத்தி சாராம்சத்தை சொன்னீங்கன்னா பொறுமையா கேட்பேன். அதுல ஒன்னும் பிரச்சனை இல்ல. மறுபடியும் வேணா அந்த சாராம்சத்தை நான் ஒரு கோர்வை படுத்திட்டு சொல்ல, கோர்வை படுத்தி நீங்க ஒரு எனக்கு சொல்லுங்க. அங்கும் நீங்க ஒன்னும் பீத்து பீத்து சொல்றதை விட அது சாராம்சம் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க, கோர்வை எடுத்துக்கிடுங்க. எடுத்துக்கிட்டு நீங்க பெரிய நூலுங்க, அது பெரிய நூலுங்க. அது படிக்கிறதுக்கே ஒரு 2-3 நாளுக்கு பல மணி நேரமே தேவைப்படுங்க. இல்ல இல்ல, நீங்க அது எடுத்துக்கிடுங்க. நீங்க அதுல எல்லாத்தையுமே வந்து அவங்க வந்து சுற்றி வளைச்சி ஒரு ஆர்குமெண்ட் இப்படி சொல்லுவாங்க. இருந்தாலும் அந்த சம்மரி பண்ணி நீங்க சொல்லலாம். என்ன நம்ம என்ன ஒரு ஃபைண்டிங் என்ன, அதுல நம்ம அதோட அணுகுமுறை என்னங்கிறது தானே. நீங்க சாராம்சத்தை பிறகு நீங்க தெரிஞ்சுட்டு சாதாரணமா சொல்றேன், நோட்ஸ் எடுத்துட்டு சொல்றேன். சரிங்க, இப்ப நான் முதல்ல மறுபடியும் பேச ஆரம்பிக்கும் போது கேட்ட கேள்வி மறுபடியும் கேக்குறீங்க. நமக்குள்ள உயிர் ஆன்மா இந்த ரெண்டு விஷயம் தானே இருக்கு. உயிர் உயிர் ஜீவான்மா பரமான்மான் மூணு விஷயம் இல்லதானே? அது ஆன்மாங்கிறது தான் உண்மையான பேஸ். இருந்தாலும் எக்ஸ்பிரஷன் வந்து வேற மாதிரி ஆயிடுது. உதாரணமா இப்ப மனசு வருது, உடல் வருது, எல்லாமே வந்து அந்த ஆன்மாவினுடைய வெளிப்பாடு தான். அதுக்கு எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிறதா ஆன்மா? அது நான் புரிஞ்சுக்கிறீங்க. நமக்குள்ள வந்து ஜீவான்மா பரமான்மான் ரெண்டு இல்ல தானே? இல்ல இல்ல, ஆமா, நமக்குள்ள ஒரே ஆன்மா தானே? ஒரே ஆன்மா தான். ஏன்னா சைவ சித்தாந்திகள் பேசும்போது ரெண்டு இருக்கிற மாதிரி சொல்றாங்க. பேசுறது பாத்தீங்கன்னா சொல்ற இதெல்லாம் ரெண்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படி இருக்கிற மாதிரி காட்டுவாங்க. அது அவங்க மனசோட சேர்த்துடுறாங்க. மனசையும் ஆன்மாவையும் இணைச்சு ஒரு ஆன்மாவா கொண்டு வந்துடுறாங்க. சரிங்க, அதாவது எப்படினாலுமே மொத்தத்துல இப்ப அந்த மாதிரி எடுத்துட்டாலும் அதனால தப்பு கிடையாது. பாத்துக்கு நீங்க அதை வந்துமே எடுத்துட்டாலுமே கூட தப்பு கிடையாது. அதனால அது ஒரு மேட்டரே இல்ல. நீங்க மனம் மனம் தான், ஆன்மா ஆன்மா தான். மனம் எப்படி ஆன்மா இருந்து அது வாப்பிக்கலாம் தானே? இல்ல, இப்ப அதாவது ஆன்மாவை வந்து நம்ம தனியா பார்க்கவே முடியாது. ஆன்மாவை வந்து அது தன்னையும் காட்டாது, அது என்னொன்னையும் பண்ணாது. அது வந்து அது இருக்கிறது தெரியாம தான் இருக்கு. அதனால நம்ம வந்து அதை வந்து நம்ம வந்து ஒரு கணக்கு எடுத்து பேச முடியாது. அப்போ கணக்கு எடுத்து பேசணும்னு சொன்னா மனசு ரூபம் எடுத்தா மட்டும்தான் அதை நம்ம கணக்கு எடுத்து பேச முடியும். அதனால என்ன தெரிஞ்சோம்னா இப்ப நம்ம வந்து மனசு வந்து ஆன்மாவும் ஆக முடியாது நீட்டு சொல்லும் பொழுது பிரச்சனைகள் எல்லாம் மனசுலதான் இருக்கு, ஆன்மாவோட பிரச்சனையே கிடையாது. அப்ப இந்த அந்த மனசு வந்து தன்னுடைய பிரச்சனைகளெல்லாம் முடிச்ச பிறகு என்ன ஆகுதுன்னு சொல்லி சொன்னா அது வந்து ஒரு அந்த நிலையத்தான் இதை சொல்லிடுறாங்க. அதாவது வந்து அந்த முக்தி நிலைன்னு சொல்லிடுறாங்க. சொல்லி அது வந்து
அது இறைவனுடைய அடிய சார்ந்த நிலை என்று சொல்லிடுறாங்க. ரெண்டு இது இறைவன் ஆக முடியாது ஜீவான்மா, ஆனா இறைவன் சார்ந்திருக்கலாங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்ப இந்த ஜீவான்மாங்கிறது இன்னும் என்ன அர்த்தத்துல சொல்ல வராங்கன்னா, அந்த ஆன்மாவும் ஆன்மாங்கிறது மனசாக வெளிப்படுறத ஜீவான்மாங்கிற மாதிரி கொண்டு வராங்க. அந்த அந்த வெளிப்படாத தன்மையில மூலமா இருக்கிற தன்மை வந்து ஆன்மா, ஆன்மா மூலமா இருக்கிற ஆன்மாதான் இறைவன்கிற மாதிரி கொண்டு வராங்க. சரிங்க, அதனால அந்த மாதிரி ஒரு எடுத்துக்கிட்டோம்னா அதனால தப்பு ஒண்ணும் இல்லை. சரி, சித்தாந்தம் சொல்லக்கூடிய கரெக்ட். அதாவது சார்ந்ததின் வண்ணம் மாதர், சார்ந்ததின் வண்ணம்ங்கிறது வந்து அதான் சார்ந்த சொல்றீங்க, அந்த மனம் வந்து அது சார்ந்திருக்கும் போது அந்த அது தன்னை. ஆமா, அதாவது ஆமா, மனசுங்கிறது எல்லாமே அதை சார்ந்துதான், உடலா இருந்தாலும் சரி எதா இருந்தாலும் சரி ஆன்மாவை சார்ந்தா தான் அதுக்கு உயிரே இருக்கு, இல்லன்னா உயிரே கிடையாது. அது சார்ந்ததே இருக்கீங்க, ஆனா அந்த தெளிவு இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. இது தெளிவு தெளிவைதான் இந்த மதங்கள் ஏற்படுத்துதுங்க. இல்ல, தெளிவு வந்து நம்ம வந்து நம்ம இறைவனை சார்ந்திருக்கலாம் வேண்டியதில்லை. இறைவனை சார்ந்தவன நம்ம தெளிவடைய முடியும்னு எல்லாம் சொல்ல முடியாது. ஆன்மாவை சார்ந்ததுனால தெளிவடைய முடியாது. அது நம்ம எப்பவும் நம்ம ஆன்மாவை சார்ந்தவன இருக்கிறோம். மனசு வந்து ஆன்மாவை சாராம எப்பமாவது இருக்க முடியுமா? மனசா எப்பவும் சார்ந்துதான் இருக்கு, ஆனா தெளிவு இல்லாம தானே இருக்கு. அப்ப அது வந்து என்னன்னா, அது வந்து கொஞ்சம் தன்னை புரிஞ்சுக்கிறணும், தன்னை பத்திய ஒரு சுய அறிவுக்கு வரணும். அது விசாரத்துலதான் வரும். அது தன்னை பற்றிய அறிவு வந்து விசாரம் பண்ணி தான் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லி சொன்னா அந்த நிலையில அது ஒரு சரியான நிலைக்கு வந்துருது. அப்ப சரியான நிலைக்கு வரும்பொழுது கடைசியில அதான் ஜீவான்மாங்கிறது ஆன்மாவும் மனமும் சேர்ந்தது ஜீவான்மாங்கிற மாதிரிதான். மற்றபடி வெறுமனே மனம் சேராத நிலையில ஜீவான்மா பரமான்மைன்றதுலாம் வித்தியாசமே கிடையாது. மனம் சேர்ந்தா ஜீவான்மா, மனம் சேரலன்னு சொன்னா பரமான்மா தான். சரிங்க, அங்க ஆன்மா ஒன்றுதான். ஆமா, சரிங்க. வேற ஏதாவது சொல்ல வர்றீங்க? வேற ஏதாவது சொல்ல வர்றீங்களா? இல்ல இல்ல, வேற ஒண்ணும் சொல்லல. சரிங்க, ஒரு அன்பர் வந்திருக்காருங்க. ஆ, ரைட். மீண்டும் உங்களை வாழ்க்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க. ஆ, நன்றிங்க.